பாவனை என்ற இந்த அழகிய கலையம்சம் நிறைந்த சிறந்த குறும்படத்தை இயக்கிய இன்பா ஆர்ட் பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இதை வெளியிட வாய்ப்பு கொடுத்தமைக்கு உண்மையிலேயே அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குறும்படம் மாற்றுத்திறனாளியிடம் உள்ள அருமையான திறமைகளை வெளிக்கொணர்வதாக உள்ளது. இதில் பங்கேற்ற அனைத்து மாற்றுத்திறனாளிக்கும் முதற்கண் எனது பாராட்டுக்கள். அதிலும் குறிப்பாக கோபி என்பவர் இதிலே சிறப்பாக நடித்துள்ளார், அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த பாவனை குறும்படத்திற்கு ஏற்றார் போன்ற சிறந்த இசை அமைத்துள்ள விஜய் பிரகாஷ், ஒளிப்பதிவு செய்த கோபி, இந்த படத்தினுடைய இறுதியில் உலகளவிலே எப்படி மாற்றுத்திறனாளிகள் சாதனை புரிந்திருக்கிறார்கள் என்ற ஒரு சிறிய கிளிப்பிங் சேர்த்திருப்பது மிக அழகாக உள்ளது. அதிலும் குறிப்பாக சூரியன் எப்படி ஒவ்வொரு நாளும் பிரகாசித்து மக்களுக்கு புத்துணர்வு ஊட்டுகிறதோ, அதே போல் தங்களுடைய திறமைகளை அவ்வப்போதும் தொடர்ந்தும் நிரூபித்து கொண்டு வரும் மாற்றுத்திறனாளிகள் பாராட்டுக்குரியவர்கள். சூரியன் எப்படி இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தருதோ, அதுபோல எங்கள் திறமைகளை இந்த உலகத்துக்கு நாங்கள் நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இந்த உலகத்தில் முடியாதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. எங்களுக்கு உங்கள் இறக்கலாம் தேவையில்லை. சக மனிதராக மதிக்கும் உரிமைகளே தேவை. கடவுள்கிட்ட இப்படி எங்களை படைங்கன்னு வரம் கேட்கல. ஆனால் கடவுள் யாருக்கும் இல்லாத தன்னம்பிக்கையும் திறமையையும் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. எங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் வந்துட்டு தான் இருக்கு. அந்த தடையும் மீறி நாங்கள் இன்னும் போராடிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் அமைதியாக இருந்தோம், ஆனால் இப்போ உறக்க பேச போகிறோம். உடைந்த கிளைகள் துளிர்கிறது, புதிதாய் உயர்வாய் வளர்கிறது. உலகம் என்னை ஒடுக்கியது, ஒரு அறைக்குள் என்னை அடக்கியது. மனம் அழுத்தம் ரணமாய் எரிகிறது, எங்கள் அறிவு கண் விழிக்கிறது. மனம் சாதனை செய்ய துடிக்கிறது, உலகு மாற்றுத்திறனாளி என்கிறது. மனம் மாற்றம் தேடி அலைகிறது, மனம் மாற்றம் தேடி அலைகிறது. அன்புடன் உங்கள் இன்பா ஆர் பிரகாஷ். சாதாரணமாக குறும்படம் என்பது கதை சொல்வது போல அல்லாமல் ஒரு செய்தியை அழகாக கலையம்சத்துடன் கூறுவது என்ற இலக்கணத்தை கொண்டிருக்கிறது. அந்த இலக்கணத்தையும் மீறி மிக அழகாக அமைந்துள்ளது இந்த பாவனை என்ற குறும்படம். மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள்.